ஹாய், ஹலோ. நான் தான் உங்கள் பாட்டி அம்மா வந்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்கணும், கேட்டு ரசிக்கணும். அதாவது, சாம்புவே என்ன புத்தி ஜலந்தனில் மீனை நம்பி, வாம்புற வடத்தை விட்டு வானத்தை பார்ப்பதேனோ, அம்புவி அரசியை கேளாய், ஒரு அரசனை அகல விட்டு வம்பனை கைப்பிடித்து வாறுபோல் ஆயிற்றே. இதுதான் விடுகதை. இதுக்கு நான் வந்து உங்களுக்கு இப்ப விடைய சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு மகாராணியும் ஒரு மகாராஜனும் நல்லா அழகா குடும்பம் பண்ணிக்கின்னு வராங்க. அந்த மாதிரி குடும்பம் பண்ணிக்கின்னு வர சமயத்துல இவளுக்கு குழந்தையே இல்லை. இவளுக்கு குழந்தை இல்லாத இருக்கிற வருத்தம் இவளுக்கு ரொம்ப அதிகமாயிடுது. இவன் மனசு ரொம்ப நொந்து போய், இவங்க வீட்டுல வேலை செய்யற ஆளுக வேலை செய்யற வேலைக்காரனா கூட இவ கள்ள தொடர்பு வச்சுக்கிறா. அப்படி கள்ள தொடர்பு வச்சுக்கிற நேரத்துல இவன் என்ன பண்றான், ஓ மகாராணி, நீங்க ஒரு மகாராணி, இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய மகாராணி, இந்த மாதிரி என்ன கூட வந்து திருட்டுத்தனமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ வந்து நான் சொல்ற மாதிரி கேட்டீன்னா நம்ம ரெண்டு பேரும் எங்கன்னா போய் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி, நீங்கள் என்ன சொல்கிற நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு இவ சொல்கிறா. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நவரத்னங்கள்லாம் நிறைய இருக்குது, அதை நீங்கள் நிறைய வாரி ஒரு மூட்டையை கட்டி எடுத்துக்கின்னு வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கின்னு போய் எங்கேயாவது ஒரு சின்ன வீடு கட்டி அதெல்லாம் நம்ம நிம்மதியாக கொடுத்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். சரின்னு இவ அதுக்கு ஒத்துக்குன்னு இவ வேண்டிய பொருளெல்லாம் எடுத்துக்கின்னு, நவரத்னங்கள்லாம் எடுத்து மூட்டை கட்டி எடுத்துக்கின்னு இவ வர. இவ வர நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான், மகாராணி ஆற்றுல தண்ணி போகுது, இந்த கரை மேலேயே நீங்கள் உக்காந்துக்கின்னு இருங்க, நான் வந்து இந்த மூட்டையை மட்டும் கொடுங்க, இந்த மூட்டையை கொண்டு போய் நான் அங்கே அந்தாண்ட கரையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து நான் கையை பிடிச்சி இட்டுக்கின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். அதுக்கு அவள் இசைந்து சரின்ட்டு அந்த மூட்டையை அவகிட்ட கொடுத்துட்றா. அவன் அந்த மூட்டையை எடுத்துக்கின்னு போகும்போதே இவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்துடுது. இனிமேல் பட்டு நம்மளுக்கு மகாராணியும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, நம்ம பொழைச்சிக்கலாம், இந்த நவரத்தனமே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி இவன் அந்த நவரத்தனத்தை எடுத்துக்கின்னு ஆளை ஆடி அசைஞ்சு விட்டான் ஜவாரி. இவன் போயிட்ட பிற்பாடு இவன் ரொம்ப நேரமாக உக்காந்துக்கின்னு இருக்கிறான். மின்னேற ராத்திரி 10 மணிக்கு வந்தவோ விடியற் காலை வரைக்கும் உக்காந்து 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 பார்த்துட்டு இவளுக்கு மனசு ரொம்ப கெட்டு போகுது. இவ அந்த மாதிரி உக்காந்துக்கின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு குள்ள நெறி, அந்த குள்ள நெறி என்ன பண்ணுது, இது பசிக்கோசரம் இது குள்ள நெறி அந்த ஆத்துங்கரை ஓரம் ஓடிடுற நேரத்தில் ஒரு கிழவன் வந்து இறப்பறைக்கிறதுக்கு வடம் சால் இதெல்லாம் எடுத்துன்னு போகிறான். இவன் எடுத்துன்னு போய் அங்கே வச்சுட்டு மாட்டை பிடிச்சிக்கின்னு வர போகிற நேரத்தில் இந்த குள்ள நெறி வந்து அந்த வடத்தில் ஒரு துண்டு கடிச்சு எடுத்துக்கின்னு, இது பசிக்கு வந்து இந்த வடத்தில் கொஞ்சம் கடிச்சு எடுத்துக்கின்னு இது போகுது. இது போன உடனே அந்த அரசி இருக்கிற கரையாண்ட போன உடனே அதுக்கு நேராக வந்து அந்த ஆற்று தண்ணியில் ஒரு மீன் துள்ளி ஓடுது. இந்த மீனை பார்த்துட்டு இந்த வடத்தை கீழே விட்டுடுது, மீனை பிடிக்கும் இந்த வடத்தையும் விட்டுடுது, இந்த மீனும் துள்ளி ஓடி போச்சு. இந்த மகாராணி அந்த குள்ள நெறிக்கு அறிவுரை சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, சாம்புவே உனக்கு என்ன புத்தி ஜலந்தனில் மீனை நம்பி, வாம்புற வடத்தை விட்டு வானத்தை பார்ப்பதேனோ. கையில் இருந்த வடத்தை போட்டுட்ட, மீனையும் விட்டுட்ட, ரெண்டையும் விட்டுட்டு இப்படி ரெண்டும் கட்டா நிலையில் நீ மானத்தை பார்த்துக்கின்னு நிற்கிறிய, நல்லா இருக்குதா உட்காந்துங்கிறியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு புத்தி எதனா இருக்குதா அப்படின்னு இந்த மகாராணி குள்ள நெறியை பார்த்து கேட்குறா. அப்போ எவ்வளவோ இது வச்சுக்கின்னு நம்மளுக்கு வந்து அறிவுரை சொல்கிறாளே, இவளுடைய சாயத்தை இன்னைக்கு நம்ம வெளுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குள்ள நெறி அவளை பார்த்து கேக்குது. அம்புவி அரசியை கேளாய், ஒரு அரசனை அகல விட்டு வம்பனை கைப்பிடித்து வாறுபோல் ஆயிற்றே. உன் கதை இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நீ புத்தி சொல்றியா, குள்ள நெறி அவளுக்கு சொல்லுது. அவளுக்கு மகா அசிங்கமா போயிடுது, அடைச்ச நம்ம இந்த ஜென்மத்தை வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆத்தோட ஆறா முழுவி சித்தர்றான். அதான் கதை முடிஞ்சிடுச்சு. ஓகே, பாய்.